Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம எனக்கு சேனலில் ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம டெய்லரிங் மிஷின் வீட்டில் வச்சுருக்கலாமா வச்சிருக்கக்கூடாதா அப்படிது பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம ஒவ்வொருத்தர் வந்து தொழிலுக்காக மிஷின் வச்சுருப்பாங்க சிலர் வந்து எதோ நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு மிஷின் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க மிஷின் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக மிஷின் வீட்டில் இருக்கலாம் ஆனால் அது எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பல பலன் அதாவது அதோடய வைப்ரேட் எப்படி ஆகும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட இப்போ வந்து நம்ம மிஷின் வந்துட்டு நம்ம படுக்கை அறையில் வச்சுருந்தோன்னு வைங்க அது வந்து நம்மளுக்கு தீராத பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை பிள்ளைங்க கூட சண்டை இல்லைன்னா பொருள் நஷ்டம் பக்கத்து வீடுகார்க கூட சண்டை ஏதோ சு ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு டென்ஷனாக என்ன என்ன டென்ஷன் கொடுக்குமோ கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் படுக்கை அறையை தவிர தவிர்த்துருங்க தயவுசெய்து வேறு ஹால்லையோ வேறு எந்த இடத்துலையோ கண்டிப்பாக வச்சுக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை அதே மாதிரி ஊசி நூல் அதில் மெயின்டைன் பண்ணுறோம்ல ஊசி நூல் வந்துட்டு இந்த மாதிரி குத்தி வைக்கக்கூடாது நூல் கண்டோட ஊசியை குத்தி வைக்கக்கூடாது அது அதை வந்து இதுவும் ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு அதாவது நூல் ஊசி நூல் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லுவாங்க இந்த மாதிரி குத்துறதுனால அதிலும் ஏதாச்சும் நம்மளுக்கு சண்டை கண்டிப்பாக வரும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஊசியோட நூலை எப்பவும் சேர்ந்து கோத்தியே தான் வச்சிருக்கணும் இந்த மாதிரி வைக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாங்கியம் இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே இதை பிரித்து வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம மிஷினை வந்து கண்டிப்பாக ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஊசியை வந்து நம்ம கலட்டி வச்சிடணும் அப்படி இல்லைன்னா அது ஏதாச்சும் குத்தணும் குத்தணும் சொல்லி அதோட வைப்ரேட் வந்து நம்ம நெகட்டிவ் வேவ்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதுவே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அதனால் நம்ம மிஷின் ஒர்க் முடிஞ்சாலே கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அந்த நீடில் வந்து கலட்டி வச்சுருங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அதில் வந்து நீடில் இருக்கணும் இது ஒரு முக்கியமான குறிப்பு அப்புறம் நம்ம ஒர்க் முடிஞ்சோடனே அது நல்லா கவர் பண்ணிடணும் இல்லைன்னா அதோடய வைப்ரேஷன் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக பரவி அதுவும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதுவும் ஒரு முக்கியமான குறிப்பு அப்புறம் நம்ம தைக்கும்போது கிழக்கு முகம் பார்த்து தைக்கிற மாதிரி நம்ம மிஷின் வந்து அமைச்சிக்கோங்க நம்ம வந்து கிழக்கை பார்த்து தைக்கணும் மிஷின் வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக குறையும் இப்போ ஒரே ரூம் தான் இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி இருக்கணும் மிஷின் வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஊசி எடுத்துடணும் அதே மாதிரி கவர் பண்ணி வச்சிடணும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அதோடய வ வைப்ரேஷன் வந்து நம்மள கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணாது இல்லைன்னா கண்டிப்பாக கணவன் மனை மனைவிக்குள்ளே சண்டை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நம்ம வீட்டில் வந்துட்டே இருக்கும் அதனால் நீங்கள் ப்ராப்பராக மிஷினை மெயின்டைன் பண்ணால் மட்டும் வீட்டில் வைக்கலாம் அப்புறம் மிஷின் வந்து நான் சொல்கிற இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ